அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற ஆட்சி அதிகாரத்துக்காக ஆசைப்பட்டது கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். தமிழ்நாடு மக்களுக்கு எது தேவையோ மத்திய அரசு வந்து பாதாடி போராடி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் எம்எல்ஏ கோவை புறநகர் வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் திமுகவை அண்ணா தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியும். இன்னைக்கு வாரி சரிசிய ஒரு கருணாநிதி, அதுக்கு பேர் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் முடிச்சுட்டார். வாழ்முகத்து இலக்கணம் முடிக்கும் வாழக்கண்டு வாழக்குமாரம் மட்டும்தான் நம்ம வீட்டில் இலக்கணம் முடிக்க. அது மாதிரி குடும்பத்தில் ஒவ்வொருத்தரா வீட்டே இருக்காங்க. இது மன்னர் குழந்தை இல்லையா, இது மன்னர் ஆச்சா, இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் பதவிக்கு வரலாம். ஏன் இங்கே போத்திருக்கிறீங்க மக்கள் செல்வாக்கு இருந்தால் முதலமைச்சராகலாம் அமைச்சராக. கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கூட்டணியில் அங்க வைக்க சொல்றாங்க. கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடுற, அவரை எதிர்த்து போட்டியிடுவது கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள். எதெல்லாம் இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் நிறுத்த முடியும்? இந்தியா ஒன்றுமே இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலையே ஒற்றும் இல்லாம இதுதான் இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி ஒவ்வொரு வார்த்தையும் பேசிட்டு இருக்க. ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இந்தியா கூட்டணி தேவை. அதனால அடிக்கடி எப்பொழுது பார்த்தாலும் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும். எங்கேயா ஆட்சிக்கு வருவது? இங்கே எதிர்த்து போட்டிருக்கீங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப எங்க பிரதமர் தேர்ந்தெடுக்க போறீங்க? உங்களை யார் பிரதமர்? யார் இல்லையே, பேர் இல்லாத குழந்தை மாதிரி இருக்குது. குழந்தை பெற்றெடுத்த பிறகு அது பேரே வைக்க முடியாத ஒரே கட்சி இந்திய கூட்டணி கட்சி தான். அண்ணா திமுக அப்படி அல்ல. நேற்று தினம் ஸ்டாலின் பேசிட்டார், எடப்பாடி பழனிசாமி நாங்கள் இந்தியா கூட்டணின்னு சொல்றோம், ஆட்சிக்கு வரும்னு சொல்றோம், ஆனா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி அதிகாரத்துக்காக ஆசைப்பட்டது கிடையாது. என்னுடைய தமிழ்நாடு மக்கள் அவருடைய கோரிக்கை தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். தமிழ்நாடு மக்களுக்கு எது தேவையோ மத்திய அரசு வந்து பாதாடி போராடி பெற வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி நாடாளுமன்றத்தில் பேசி கிடைக்க செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. மகன் ஆட்சிக்கு